அரிக்கொம்பன் யானையை கேரளாவின் மதிகெட்டான் சோலை தேசிய பூங்கா அருகே விடுவதற்காக வனத்துறை அதிகாரிகள் தற்பொழுது முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அப்பகுதியில் விடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து பல நாட்கள் சிரமப்பட்டு இந்த அரிக்கொம்பன் யானை பிடிபட்டிருக்கிறது, இந்த யானையை இங்கேடாது விட வேண்டும், அங்கேதான் விட வேண்டும் என நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தற்போது நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரமும் நீதிபதிகள் கூறியுள்ள கருத்து குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. அரிக்கொம்பன் யானையை கேரளாவின் மதிகட்டான் சோலை தேசிய பூங்கா சின்னக்கானல் பகுதிக்கு செல்லும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் இந்த வழக்கு விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்காக தெரிகிறது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள், தமிழ்நாடு அரசு மிகுந்த சிரமப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து யானையை தற்போது பிடித்துள்ளது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள், யானையை இங்கே விட வேண்டும், அங்கே விட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்க முடியாது, யானைகள் காடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த ரபேக்கா ஜோசப் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் அரிக்கொம்பன் என்று அழைக்கப்படும் ஆண் காட்டு யானை கடந்த சில நாட்களாக தேனி கம்பம் பகுதியில் சுற்றித் திரிந்து மக்களை அச்சுறுத்தியது, கேரள அரசு அரிக்கொம்பனை கும்கியாக மாற்ற முயற்சி செய்தது, ஆனால் விலங்கு நல ஆர்வலர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றதால் அரிக்கொம்பனை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி பரமக்குளம் புலிகள் சரணாலய பகுதியில் விட முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அரிக்கொம்பன் யானையை வளர்ப்பு யானையாக மாற்ற கேரள அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து அரிக்கொம்பன் யானையை பெரியார் புலிகள் சரணாலய பகுதியில் விடுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போதுதான் யானை கம்பம் பகுதியில் நுழைந்தது. சின்னக்கானல் பகுதியிலும் ஏராளமான ரிசார்ட்டுகள் ஆக்கிரமிப்புகளால் யானையின் வலசை பாதி ஆக்கிரமிக்கப்பட்டதாலேயே அது ஊருக்குள் நுழையும் நிலை உருவானது. சின்னக்கானல் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வாழும் பழங்குடியினர் அரிக்கொம்பன் யானையை கடவுளின் குழந்தையாக பார்ப்பதோடு மீண்டும் அந்த பகுதியிலேயே யானையை விட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். ஊடகங்கள் யானையை முரட்டுத்தனமான இழிவான வார்த்தைகளால் குறிப்பிடுவது ஏற்கும் நிலையில் இல்லை. ஆகவே யானையை வேறு புது இடத்திற்கு மாற்ற முயற்சிப்பதோடு மேகமலை திருவிழிபுத்தூர் புலிகள் சரணாலய பகுதியிலேயே யானை வசிக்க அனுமதிக்க வேண்டும். ஊடகங்கள் குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அரிக்கொம்பன் யானையின் துதிக்கையில் ஏற்பட்டுள்ள காயத்திற்கு மருத்துவர் குழு அமைத்து கண்காணிக்க வேண்டும். அரிக்கொம்பன் யானையை கேரளாவின் மதிகட்டான் சோலை தேசிய பூங்கா சின்னக்கானல் பகுதிக்கு கொண்டு செல்லும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கவரி அமர்வு சில விஷயங்களில் அதிகாரிகள் தான் முடிவெடுக்க வேண்டும், இந்த வழக்கு விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்காக தெரிகிறது, நீதிபதிகள் கருத்து தமிழ்நாடு அரசு மிகுந்த சிரமப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து யானையை தற்போது பிடித்துள்ளது, யானையை இங்கே விட வேண்டும், அங்கே விட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க முடியாது, யானைகள் காடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளனர். திவ்யா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.